செந்தில முதல் சீரியல் May 12. நாளைக்கு என்ன எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா அமுதா பேசிக்கிட்டு இருக்காங்க. அமுதா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த பள்ளிக்கூடத்தை உயர்த்துறதுக்கு நான் எல்லா உதவிகளையும் செய்கிறேன். முக்கியமாக இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்க முன்னாடி மாதிரி கிடையாது, அது முதல் தலைமுறை. ஆனால் இந்த தலைமுறையில் நிறைய போட்டிகள் இருக்குது, அதனால் பசங்க எல்லாருமே படிப்பு மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே படிக்கிற மாதிரி நான் உதவி பண்ணுறேன். எல்லாருக்குமே பிடி பீரியட் வைக்கிறேன். அந்த பிடி பீரியடுக்கு தனியாக வந்து மார்க்கும் கொடுக்கறதுக்கு சொல்கிறேன். முக்கியமாக ஆசிரியர்களும் சேர்ந்து ஒரு மாணவனை அவங்க சொந்த காசில் போட்டு படிக்க வைக்கணும். இன்னொரு பக்கம் நானும் ஒரு 10 மாணவர்களை கண்டிப்பாக என்னுடைய சொந்த செலவில் படிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு எல்லாருமே கை தட்டுறாங்க. இன்னொரு பக்கம் அமுதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும் நான் படிக்கலை அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, கர்ம வீரர் காமராஜர் கூட படிக்கலை, ஆனால் இன்றைக்கி அவரால் தான் எல்லா பிள்ளைங்களும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் அவர் கூட என்னை ஒப்பிட்டு சொல்லலை, ஆனால் அவர் படிக்காததுனால தான் அவருக்கு படிப்போட அருமை புரிஞ்சிச்சு. அதனால தான் எனக்கும் படிப்பு இல்லை, ஆனால் அந்த படிப்போட அருமை எனக்கு தெரியும், அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், நான் என்றைக்குமே இந்த படிப்பை காசாக பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடையிலேருந்து இறங்குறாங்க. இதை கேட்டுட்டு எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அமுதா நல்லா பேசுகிறாங்கல்ல, கண்டிப்பாக இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு பாதி பேர் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு பழனியும் மாவும் செமையாக அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ செந்தில் வந்து அமுதாவுக்கு கை கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா அமுதா வெளியில் வராங்க. அப்போ கதிரேசன் நிற்கிறாரு. அப்போ அமுதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இன்றைக்கி பேசுனது பூரா நான் கிடையாது, நீங்கள் தான். எல்லோரும் கைத்தட்டும் பொழுது எனக்கு ஆச்சரியமாகவே இல்லை, ஏன்னா எல்லாமே நீங்கள் சொல்லி கொடுத்தது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு கதிரேசன் சொல்கிறாரு, நான் செத்தபோது எனக்கு கவலையாக இருந்தது, இந்த பள்ளிக்கூடத்தை ரன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு தான் நான் ரொம்ப கவலைப்பட்டேன், ஆனால் இப்போ நீ வந்துட்டே இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அமுதா சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க மாமா, உங்களுடைய ஆசீர்வாதத்தோட இந்த பள்ளிக்கூடத்தை நான் நல்லபடியாக நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அமுதா பள்ளிக்கூடத்துக்குள்ளே வராங்க. அதுக்கப்புறமா கரஸ்பாண்டன் சொல்கிறாரு, சரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஓட்டுப்பதிவு ஆரம்பிக்க போகுது அப்படின்னு. அதுக்கப்புறமா ஓட்டுப்பதிவு ஆரம்பிக்குது. அப்போ எல்லாருமே ஓட்டு போடுறாங்க. ஓட்டு போட்டு முடித்த பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா, மொத்தம் 35 பேர் மெம்பர்ஸ், ஆனால் 34 பேர் தான் ஓட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு பழனி சொல்கிறாரு, அந்த 35வது பேர் கண்டிப்பாக வரமாட்டாங்க, அதனால் நீங்கள் ஓட்டு என்ன ஆரம்பிங்க அப்படின்னு. உடனே ஓட்டும் என்ன ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரெண்டு ஓட்டு உமாவுக்கும் பழனிக்கும் விழுகுது. அடுத்ததாக ஒரு ஓட்டு நம்ம அமுதாவுக்கு விழுகுது. அதோட நாளைக்கு என்ன எபிசோட வேறு லெவலில் முடிச்சிருக்காங்க. அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கடைசி ஓட்டாக யார் போடுவா, நம்ம அப்புச்சியா இல்லை இளங்கோவா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.